நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் காயத்ரி, என் தம்பி பேர் சிவா. என் தம்பி சிவா திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லுடா சிவா, நல்லா இருக்கியா? என்ன காலையிலே ஃபோன் பண்ணியிருக்க? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும்க்கா, சித்ரா எங்க அப்படின்னு சொல்லி என் தம்பி கேட்குறான். எங்கே இருப்பா? இப்போது காலேஜில் தான் இருக்கா, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா இல்லையா, ப்ராஜெக்ட் இருக்குன்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டாலே. ஆமாம், இப்போ ஏன் நீ அவளை பற்றி கேட்குற? உங்களை நல்லா ஏமாற்றிட்டாக்காவ. இப்போ சித்ராவை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலையம் கழுத்தமாக யாரோ ஒரு பையன் கூட நின்றுக்கிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னான். எனக்கு அப்படியே தலையே இடியில் விழுந்த மாரி ஆகிப்போச்சு. ஒருவேளை அவன் ஃப்ரெண்டு வேறு யாரையாவது பார்த்துருப்பானோ? அது கண்டிப்பாக நம்ம சித்திரவாக இருக்காது. இருந்தாலும் மனசு எனக்கு பதட்டமாகவே ஆகிப்போச்சு. அவசர அவசரமாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு வீட்டையும் பூட்டிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸை நோக்கி வேகமாக போனேன். இப்போது இன்றைக்கி முகூர்த்த நாளுங்க போல், கோவில் கணக்காக நல்ல கூட்டம். அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக பயம், பதட்டம், வெக்கம், சந்தோஷம்னு சொல்லி பல உணர்வுகளோட கும்பலாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய நரைச்ச தலைங்க, வயசானவங்க தான் தெம்பிட்டாங்க. அதே மாதிரி அவங்கள விட அதிகமாக இளைஞர் பட்டாலும் சூழ்ந்திருந்தது. எப்படியோ ஒரு கும்பலில் சிவப்பு கலரில் பட்டுப்படவை கட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட சகசமாக பேசிக்கிட்டு மேக்கப்போட சித்ரா நின்றுக்கிட்டு இருந்தா. விட்டா என் இதயமே வெடிச்சிரும் போல. கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு கூட்டத்தை விலைக்கு அவள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வெளியில் வந்தேன். ஏய், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட முகத்தில் எந்த வேற அதிர்ச்சியுமே இல்லை. என்ன காரியம் பண்ணுற சித்ரா? இதுக்காகவா உங்கள் அண்ணன் பாசத்தை கொட்டி உன்னை வளர்த்தாரு? படித்த பொண்ணு நீயே இப்படிலாம் வந்து பண்ணலாமா? உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சால் உயிரே விட்டுருவாருமா? நான் வந்து கெஞ்சி கேட்டேன். அப்போது என்னத்தை வளர்த்து கிழிச்சாரு? எப்போ பார்த்தாலும் அதை பண்ணாத, இதை பண்ணாத, அங்கே போகாத, இங்கே போதா. அப்பா, என்னன்னு சொல்கிறது, 1008 கண்டிஷனில் அப்படியே எனக்கு மூச்சு முட்டிக்கிட்டு இருந்தது. அதனால தான் நானே என் வாழ்க்கையை தேடிக்கிட்டேன். சித்ரா சொல்கிறதும் உண்மைதான். என் கணவர் ரொம்பவும் கண்டிப்பானவர். பெற்றோர்களை இழந்ததுக்கப்புறம் தங்கச்சியை வளர்க்குற பொறுப்பு இவர்கிட்ட வந்ததால் அவரால் இயல்பாக இருக்க முடியல. அவளுடைய போக்கு விடாமல் இழுத்து பிடிச்சிக்கிறது, அதே மாதிரி அவளை அங்கே போவாத, அங்கே நிற்காத அப்படின்னு சொல்லி கண்டிப்போடு வளர்க்கப்படுற அந்த பிள்ளைங்கள லிஸ்ட்டில் இருப்பாங்க பார்த்திங்களா, அதே மாதிரி தான் தங்கச்சியை வளர்த்தாரு. என் வீட்டுக்காரரோட பொறுப்பு என் தங்கச்சிக்கு என்னுடைய நாத்தனாரான சித்ராவுக்கு பிடிக்கவே இல்லை. என் கணவர் அப்பப்போ அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஒரு அப்பா அம்மா எந்த அளவுக்கு ஃப்ரீயாக விடுவாங்களோ அந்தளவுக்கு என் வீட்டுக்காரரு சித்ரா கிட்ட கரிசனம் காட்டவே இல்லை. ரொம்ப கண்டிப்போட தான் இருந்துக்கிட்டு இருந்தார். அதனாலே என்னமோ என் கணவரையும் கூடவே சேர்த்து என்னையும் சித்ராவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் வேறு வழி இல்லை. இப்போ எப்படியாவது சித்ராவை நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் என் வீட்டுக்காரரோட மான மரியாதை எல்லாமே ஓஞ்சிருக்கும். அதனால் வேறு வழி இல்லாமல் அவகிட்ட நான் கெஞ்ச ஆரம்பித்தேன். சித்ரா ப்ளீஸ்மா, நான் உங்கள் அண்ணன்கிட்ட பேசி எப்படியாவது உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கித்தரேன். ஊர் அறிய அவர் மனசு நோகாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாடுறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? உன்னை தூக்கி வளர்த்தவரை கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. பாவம், நீ தான் அவரோட உலகம். நீயே இப்படி பண்ணால் தாங்க மாட்டாருமா? அப்புறம் நானும் நவீனும் நடுத்தருவில் தான் நிற்கணும். உனக்கு இதுதான் ஆசையா? சொல்லு. என்னோட அந்த வார்த்தை அவளை அசைச்சு பார்த்துச்சு. உடனே அவள் கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. சரிங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். ஆனால் ஒன்று, அண்ணங்கிட்ட சீக்கிரம் பேசி கண்டிப்பாக வந்து எனக்கும் என் காதலனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது உங்களோட பொறுப்பு, சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆ சரி, அப்படின்னா ஒரு கண்டிஷன், 3 மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் பண்ணி வைக்கணும், அது உங்கள் பொறுப்பு. இந்த இதுலையாவது வந்து இறங்கி வந்தாலே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம். சரி வா, வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போனேன். இதுக்கப்புறம்தான் பெரிய பெரிய பூகங்களை சந்திக்க வேண்டியது அப்படின்றத என் கணவர்கிட்ட இது எப்படிலாம் வந்து எடுத்து சொல்கிறது, எப்படி சம்மதம் வாங்க போகிறது அப்படின்னு நினச்சி எனக்கு மனசுக்குள்ளே பிரளயமே வந்துருச்சு போல். நான் எதையுமே இல்லாமல் அப்படியே இப்போதைக்கு இந்த சித்ராவை கூட்டிகிட்டு போனால் போதுன்னு சொல்லி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். முத வேலையாக
தம்பிக்கிட்ட ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லிடணும். ஏன்னா அவன் பாட்டுக்கு எதையாவது என் வீட்டில் வந்து திடீர்னு எங்கள் கணவர்கிட்ட மாமா உங்கள் தங்கச்சி அங்கே பார்த்தா இங்கே பார்த்தான்னு சொல்லி உளறிட்டான்னு வச்சுக்கேன், விஷயம் அவர் காதுக்கு போயிடும், அப்புறம் நம்மளால் சமாளிக்கவே முடியாது. இது போன்ற விஷயங்களில் ஒன்றுமே நடந்துட்டனாலும் கண்ணு காது மூக்கு வச்சு இந்த பக்கத்துக்கு அக்கம் பக்கத்துக்காரங்க பேசுகிற கட்டுக்கதையெல்லாம் கண்டிப்பாக கட்டுக்கடங்காமல் வளம் வரும், அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இதை பற்றி யார்கிட்டக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் என் கணவர்கிட்ட சித்ராவுடைய இந்த லவ்வை பற்றி சொல்லலாம் சொல்லலான்னு சொல்லி என் மனசு தோற்று தான் போச்சு. அவர்கிட்ட என்னால் சித்ராவோட காதலை பற்றி சுத்தமாக சொல்கிறதுக்கு தைரியமே இல்லை. அப்போது இப்போன்னு சொல்லிட்டு நாள் கடக்க ஒரு மாதம் ஆயிடுச்சு. சித்ராவும் அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கா, அண்ணி அண்ணங்கிட்ட ஏதாவது சொன்னியா? என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியல. ஒரு நாள் நைட்டு மாடியில் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தா சித்ரா, அவளை போய் பார்த்தேன். அழுது அழுது கண்ணை செவந்து போயிருந்தது. அந்த அவளோட கண்ணு வந்து காட்டி கொடுத்துருந்தது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவளை அணைச்சிக்கிட்டேன். இங்கே வா, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை? அண்ணி சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன். அந்த ராஸ்கல் என்னை நல்லா ஏமாற்றிட்டான். நான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டான். நல்ல வேலை நீங்கள் அண்ணங்கிட்ட எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்கள் ஒரு வேளை சொல்லியிருந்தால் நிச்சயமாக அது வாழ்நாள் முழுக்க என்னை வெறுத்திருக்கும். நாளைக்கு நான் யாருமே இல்லாத அனாதையாக தான் நின்று இருப்பேன். இந்த காதல் எல்லாம் எனக்கு வேண்டாம் நீ, நான் அண்ணன் யாரை கை காட்டதோ அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி சித்ரா வந்து அழுவுனா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே அப்போ தான் வந்து யோசிச்சது பின்னாடி நடந்த அந்த விஷயம், அதாவது இதுக்கு முன்னாடி. அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து சித்ராவுடைய காதலன் சந்தித்தான். அப்போ என்ன சொன்னானா, நீ என்ன பெரிய இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சித்ராவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போனால் கடைசி நேரத்தில் வந்து நீ அவகிட்ட அதை இதுன்னு சொல்லி அவன் மனசை மாற்றி பூனைக்குட்டி மாதிரி கூடவே கூட்டிகிட்டு போயிடுற, அவளுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? வழக்கமாக பொண்ணுங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்கன்னு மிரட்டுவாங்க, ஆனால் நான் இப்போ போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அவள் என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்திட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படியே சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்ராவோட காதலன்னு சொல்லியிருக்கான். அடுத்த நிமிஷமே நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்க, சித்ராவோட அண்ணி கையில் இருந்து அந்த ரெண்டு தங்க வளையல கழட்டி இந்தா இதை வச்சுக்கோ, தயவு செஞ்சு சித்ராவோட வாழ்க்கையில் இனிமேல் தலையிடாதப்பா, அவளுக்காக நீ செலவு பண்ண காசு தானே உனக்கு வேணும், இதை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில் குறுக்க வராத, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சித்ராவோட அந்த அண்ணி வந்து சொல்லிடுறாங்க. உடனே அவனும் கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அந்த வளையல வாங்கிட்டு ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் தான் சித்ரா அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாலும் அவன் எடுக்கவே இல்லை. இந்த மனசும் மாறிடுச்சு சித்ராவுக்கு, அவன் உண்மையை வந்து புரிஞ்சிச்சு. இவன் ஒரு பணத்துக்காக ஏமாத்துறவனாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுக்கு புரிய வந்துடுச்சு. அதனால தான் அண்ணிக்கிட்ட அண்ணி என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, அவன் என்னமோ தெரில ஃபோன் எடுக்க மாட்டேன்றான், என்னை வந்து வெறுத்துட்டான் போல், அவனை நம்பி நான் ஏமாந்துருந்துருப்பேன், நல்ல வேலை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து என் கல்யாணத்தை தடுத்து அண்ணங்கிட்டையும் இது வரைக்கும் காதலை சொல்லாமல் எனக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆசாசியாக அப்பா போட்ட வலையில் கொடுத்துட்டேன்னு அப்போ தான் வேதனையாக இருந்துச்சு. அதுவும் சித்ராவுக்காக நான் இதை செஞ்சது ரொம்ப ஆச்சரியம்தான். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நான் அண்ணா அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்த நாள்லேருந்து அவன் அண்ணன்கிட்ட இவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ எப்படி இவ்வளோ படிச்சிருக்க, ஆனால் உன் பொண்டாட்டி வெறும் 10th தான் படிச்சிருக்காங்க, புடவை மட்டும்தான் கட்டுவாங்களாம், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் விட ஒரு சுடிதார் கூட வந்து போட மாட்டாங்க. நம்ம பெரியப்பா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அண்ணி பெரிய பெரிய ஆரம் நெக்லஸ் ஜிமிக்கி எல்லாம் போட்டிருந்தாங்க. இவங்க என்னடா அண்ணன் கையில் இருக்கிற வளையல தவிர வேதை எதுவும் இல்லைங்கிறாங்க, இவங்கள போய் நீ எப்படி என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி என் காது படவே நிறைய தடவை சித்ரா என்கிட்ட பேசியிருக்கா. ஆனால் அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை, விட்டு கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் நாளாக நாளாக மாமியார் இல்லாத குறைய அவள் தான் தீர்த்து வச்சா. நான் செய்கிற சமையல்லேருந்து சகலத்துலேயும் குத்தம் கண்டுபிடிச்சி அண்ணங்கிட்ட வாய் வாயாமல் போய் ஒப்பிப்பா, அதாவது இதில் குறை அதில் குறைன்னு சொல்லி. இவ்வளோ தூரம் என்னை கஷ்டப்படுத்தினவளுக்கு நான் ஏன் இதை செய்யணும்? ஆனால் அது வேற, இது வேற, இது அவளோட வாழ்க்கை. கண்ணாடி பாத்திரம் போல கொஞ்சம் தவறி விட்டாலும் காலத்துக்கும் கண்ணீர் சிந்த வேண்டி வரும். அது என் புருஷனுக்கும் மன வருத்தத்தை கொடுக்கும். என் புருஷனுக்கான மன வருத்தத்தை நிச்சயமாக நான் கொடுக்க மாட்டேன். அதனால தான் என் நாத்தனாரோடைய அந்த வாழ்க்கையை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே நான் காப்பாற்றினேன். அண்ணனோட உறவையே அறுத்து எரிய வேண்டிய நிலையும் வரலாம். நாளைக்கு என் பிள்ளைகள் அவள் பிள்ளைகளை எத்தனை தலைமுறைகள் தாண்டியும் இதை அந்த தாக்கம் இருக்கலாம். அதனால் இப்போ நான் அவளோட அண்ணி அப்படின்ற இடத்துலேருந்து இதை செய்யலைன்னா நிச்சயமாக நான் மனுஷியே கிடையாது. அவளுடைய அம்மா ஸ்தானத்துலேருந்து நான் இதை செஞ்சுருக்கேன். சட்டுன்னு கொட்டிய கெட்டி மேலே சத்தத்தில் என் நினைவுகள் திருப்பி மீண்டுச்சு. என் கணவர் முகமெல்லாம் சிரிப்போட மனமெங்கும் பூரிப்போட மேடையில் மாலையம் கழுத்தமாக நிற்கிற தங்கச்சியோட மகிழ்ச்சி பொங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நம்ம சித்ராவுடைய அந்த கல்யாண மண்டபத்தில்
இதில் நின்று யோசிச்சுருந்துருக்காங்க. இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம் யோசித்து பார்த்துட்டு சித்ராவோட கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரே தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திட்டான் நம்ம சுந்தர் அப்படின்னு சொல்லி வாழ்த்து வாசிக்க என் கணவரோட முகத்தில் அப்படி ஒரு பெருமை. எல்லாத்தையும் ஓரக்கண்ணால் ரசித்தவாறு நானும் ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கேன். கல்யாணத்துக்கு வந்த பெண்மணி ஒருத்தர் என் கை வளையல்களை பிடிச்சபடி இந்த வளையல் டிசைன் நல்லா இருக்கேம்மா எங்கே வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்க எப்படி சொல்லுவேன் அது கல்யாணி கவரிங்கன்னு. பாடா இது ஒரு அருமையான ஸ்டோரி இல்லை. தான் வளையலை கொடுத்து தன்னுடைய நாத்தனவருடைய அந்த வாழ்க்கையை வந்து காப்பாற்றின அண்ணி உண்மையிலுமே கிரேட் தானே. நிறைய அண்ணிகள் நாத்தனார்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூட வேணும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யும்.